வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற பிரைம் டாக்கீஸ், நான் உங்கள் பிரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, பென்டென் ரீபூட் ஒரு வழியாக ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி நிறைய பேர் சந்தோஷப்பட்டாலுமே, இன்னொரு பக்கம் பென்டென்ல இதுக்கப்புறம் என்ன கொண்டு வர போகிறாங்க, அதாவது பென்டென்ல இதுக்கு மேலே ஒரிஜினல் சீரிஸ் ரீமேக் பண்ண போகிறாங்களா, இல்லை திரும்பவும் வந்து இந்த ரீமேக்கில் குட்டையை கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு பலவிதமான பயமும் பலவிதமான குழப்பங்களும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த குழப்பத்தை எல்லாமே தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணேன். பட் இருந்தாலுமே ஏகப்பட்ட பேர் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதை பற்றி போட்டாங்க, இதுக்கு மேலே புது சீரிஸ் வருமா அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் தொடர்ந்து என்ன நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணேன் இதுக்கு. பட் இருந்தாலுமே பென்டென்க்கு இதுக்கப்புறம் சீரிஸ் வருமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு க்வெஸ்சனாக இருந்தால் அதுக்கு ஆன்சராக அந்த வீடியோ அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் உங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்க விரும்பல, இது நல்ல விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. ஸோ இந்த வீடியோ நல்லாயிருக்கும், கடைசி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பென்டென் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இயர்லி 20s உருவாக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன் தான் இல்லையா. ஆனால் இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னு கார்ட்டூன் நெட்ஒர்க், அதுவும் குறிப்பாக வார்னர் மீடியஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் புதுசாக உருவாக்கி ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது எதுவுமே பார்த்திங்கன்னா பெரிய ரீச் ஆகலை. இவங்களுக்கு ஒரு வேற லெவல் ரீச் கிடைச்ச ஒரு ஷோ, அதாவது புதுசாக உருவாக்கி அந்த டைமில் இல்லை ஒரு வேற லெவல் ரீச் கிடைச்ச ஷோனா இந்த பென்டென் தான். ஸோ இதை வச்சு அவங்க ஆக்சுவலி ஏகப்பட்ட விஷயங்கள் பிளான் பண்ணிருக்காங்க. பட் பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எதிர்பார்க்கறதால நடந்துட்டு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெர்ச்சன்டைஸ், அதாவது நம்ம ஊரில் பொம்மை வைப்பாங்க இல்லையா கார்டூன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பயங்கர ஃபேமஸாக போயிருக்கும். இதை பற்றி நிறைய சேனல்ஸ் வச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த பொம்மைகள் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஊரில் யாரும் பெருசாக பொம்மைகள் வாங்க மாட்டோம். அதுவும் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், பென்டென் அந்த டாய் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டாய் கலெக்ஷனோட விலை பார்த்திங்கன்னா $347 நம்ம போட்டிருக்காங்க, தோராயமாக $350. ஸோ நம்ம ஊர் கணக்கு பதி பார்த்தீங்கன்னா $350 கிட்டத்தட்ட 25,000 26,000 வருது. ஸோ 26,000 போட்டு பென்டென் பொம்மைங்கள் எல்லாத்தையும் வாங்கி யாராவது வாங்குவாங்களா அப்படிங்கிறீங்கன்னா நம்ம ஊரில் சத்தியமாக எவ்வளோ வாங்க மாட்டான். பட் மெர்ச்சன்டைஸ் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே பயங்கர ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்கமாக வருது அந்த மெர்ச்சன்டைஸ்லாம். பட் பென்டெனுக்கு போக போக பார்த்திங்கன்னா அந்த சில்ட்ரன் வியூவர்ஸ் அப்படின்றவங்க குறைஞ்சி எல்லாருமே பார்த்திங்கன்னா அடல்ட் வியூவர்ஸ் ஆனாங்க. அதாவது நாம சின்ன வயசில் பார்த்துருந்த கார்ட்டூனை இப்போ பெரியவங்க ஆன பிறகு பார்க்குறோம் இல்லையா. பட் என்னதான் இப்போ பெரியவங்களாகி பார்த்தாலுமே நமக்கு நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி சில பல விஷயங்கள் இருந்தால் தான் அது நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பென்டென்னை அடல்ட் ஓரியண்டடாக கொண்டு போக ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக டிஆர்பி ரேட்டிங் அது வேற லெவல் ஹிட் தான். பட் மெர்ச்சன்டைஸில் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை நம்ம ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. அப்படி அதில் விளைஞ்ச விளைவுகள் தான் இந்த ஆம்னிவர்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், ஏகப்பட்ட பேசியிருக்காங்க. பட் இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பென்டென்னுக்கு புது சீரிஸ் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. எஸ் எக்ஸாக்ட்லி, அதே மாதிரி நம்ம தான் இங்கே ஆக்சுவலாக போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி பென்டென் கிளாசிக் ஃபேமஸ் ஆச்சு, பட் அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் எதுவுமே ஃபேமஸ் ஆகலை, அதாவது மெர்ச்சன்டைஸ் வகையில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம வேறு வழி எதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா இவங்க பென்டென்னை முழுக்க முழுக்க மாற்றி அமைச்சு ரீபூட் அப்படின்ற பேரில் ஒரு கேவல கன்றாவையான சீரிஸை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது சில்ட்ரன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. பிகாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சைல்டிஷாக போயிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அதே சைல்டு வியூவர்ஸே பார்த்தீங்கன்னா பென்டென் கிளாசிக்கை பார்த்துட்டு திரும்ப பென்டென் ரீபூட் பார்க்கணும் நல்லா இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா கிளாசிக் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு இதை கொடுத்தது. பட் அது பார்த்தீங்கன்னா ரீபூட் தரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு சைல்டிஷ் கார்டுனா பார்க்கலாம், அவ்வளோதான் அந்த ரீபூட்டை. பட் மற்றபடி உங்களால் எதுவுமே அதில் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த ரீபூட்டை வச்சு ஒரு சக்ஸஸை நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணாங்க. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மெர்ச்சன்டைஸ் வகையில் என்ன தான் ஃபேமஸாக போனாலுமே இதுக்கு முன்னாடி வந்த ஷோஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஆர்பி வகையில் பயங்கரமாக ஏறிச்சு. ஓகேவா, டிஆர்பி அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சுது. பட் மெர்ச்சன்டைஸில் ஊற்றிக்கிச்சு. இது மெர்ச்சன்டைஸில் ஏறினாலுமே டிஆர்பி அப்படின்ற விஷயத்தில் பயங்கரமாக சொதப்பிக்கிச்சு அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இப்போ நம்ம சேனல் எடுத்துக்கோங்களேன், நம்ம சேனலில் இருக்கிற 75% வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இயர்லி 2K கிட்ஸ் ஆகும், 90s கிட்ஸ் ஆகும் இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பென்டென்னோட உண்மையான அந்த ஃபீல் தெரியும். இப்போ வர 2K கிட்ஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பென்டென் ரீபூட் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ்ட் தான் சொல்கிறேன், தப்பா யாரும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பென்டென் ரீபூட்டை பார்த்திங்கன்னா நிறைய அடல்ஸாக எதிர்பார்த்தாங்க, இது மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, 10-10-10 அதாவது அக்டோபர் மாதம் 10th 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா பென்டென் ரீபூட்டோட ஃபஸ்ட் எபிசோட நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை நான் ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்தேன். பட் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டேங்க, சீரியஸாக வெறுத்துட்டேன். ஏன்னா நான் எவ்வளோ ஒரு ஹைப்பில் பார்த்தனோ அந்த ஹைப் அப்படியே குடிதோண்டி பசிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ஏக விஷயங்கள் அதில் ரொம்ப மோசமாக பண்ணியாங்க, நான் தான் அவங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்படி டிஆர்பி வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பென்டென் ரீபூட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாரர் மீடியாஸுக்கு
பென்டென் இதுக்கு மேலே ரன் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தலையில் நெட்டு கண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி பென்டென் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு, அதாவது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இவங்க கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் திடீர்னு பண்ணி ரீபூட்டை கொண்டு வந்து அதில் ஏகப்பட்ட விஷயங்களை உருவாக்குனாங்க. ஸோ அதில் எக்கச்சக்கமான சந்தேகங்கள், அதுக்கு தெளிவான ஆன்சர்ஸ் அப்படின்றது எங்கேயுமே கொடுக்கல. ஆக்சுவலாக நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டன்கன் இருக்கார் இல்லையா, அந்த பென்டென் கிரியேட்டரில் ஒரு ஆள் தான் இருந்தாலும். ஸோ அந்த ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி இதுக்கப்புறம் சீரீஸ் வருமா அப்படி வந்தால் என்ன வரும் அப்படின்னு போய் கேட்டுருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, வாரர் மீடியா சொல்கிறத பொறுத்து தான் எல்லாமே அமைய போதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ அவர் போய் அந்தாலும் அந்தாள்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவெல்லாம் ஒரு ஆளாங்க, அவன் மட்டும் என் கையில் வச்சுனா அவன் தலையில் கள்ளத்துக்கு போட்டு சா வச்சு அவன் குடி தோண்டி போச்சிருவேன், கொலா காண்டில் இருக்கிறான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்கிறப்ப தான் எனக்கு அம்மா காண்டாகுது. பிகாஸ் அந்தாள் பண்ணுற ஏகப்பட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பென்டனுக்கு ஒரு மிகப்பெரிய டவுனாக தான் போயிட்டுருக்கு. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணுறாங்களே அந்த ஸ்டோரிக்கு ஒரு கரெக்டான எக்ஸ்பிளேஷன் அப்படின்றத அவங்க ஆக்சுவலாக கொடுக்கணும் ஓகேவா, பட் அவங்க எந்த ஒரு இடத்துலையும் கொடுக்கல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பென்டென்ல இப்படியா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் உழவிட்டு இருக்கே தவிர எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான ஒரு தியரி அப்படின்றது கொடுக்கவே இல்லை. நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்னிபோட்டண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டமே இன்டர்நெட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட விஷயங்கள் இப்போ அவங்க பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பென்டென் ஃபேன்ஸுக்கு பென்டென் மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகவே வருது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வார்னர் மீடியாஸ் ஒரு முடிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, பென்டென் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுறலாம் அதாவது ட்ராப் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. ஆக்சுவலி இதை கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், எது பென்டென் ட்ராப் அவுட் பண்ணுறாங்களா, அது எவ்வளோ பெரிய ஷோ, அதை ஏன் இவங்க யூஸ் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சரியாக தெரியல. என்னை கேட்டால் இவங்களுக்கு மெர்ச்சனைஸில் வர ப்ராப்ளம் இல்லாமல் இவங்க பண்ணுற தப்பு தான். உங்களுக்கே தெரியும் இப்போ டிசி இருக்காங்க இல்லையா, டிசி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் ஷோஸ் ரன் பண்ணுறாங்க, அதுவும் அவங்க சொல்ல போனோம்னா டிசியோட முக்காவாசி கார்ட்டூன் ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ரேட்டட் தான், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர் ரேட்டட் தான் இருக்கும், முழுக்க முழுக்க அடல்ட்ஸ்க்காக மட்டுமே வைக்கப்பட்ட கார்ட்டூன் ஷோஸ், பட் அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக போகுது, அது மூலமாகவும் நிறைய மெர்ச்சனைஸ்லாம் சேல் ஆகுது. அப்படி இருக்க பட்சத்தில் பென்டனுக்கு மட்டும் ஏன் செலாக மாட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் காமிக்ஸ். எஸ் டிசி மார்வெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம பென்டனுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த காமிக்ஸ் அப்படின்ற விஷயம் இருந்துச்சு, பட் லூசு பசங்க அது ஏன் எடுத்தானு தெரியல காமிக்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. என்னை கேட்டால் இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அந்த காமிக்ஸை ட்ராப் அவுட் பண்ணதான், அந்த காமிக்ஸ் சப்போஸ் இருந்திருந்தால் இந்த பென்டனுக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான ஃபேமஸ் ஷோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிக்ஸுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்வல் டிசி ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அதுவும் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் தான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகணும் வந்து இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெஸ்ட் கார்டன் ஷோ அப்படின்னு சொல்ல போகிற அளவுக்கு அந்த அவதார் ஷோ வந்திருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள் இவங்க காமிக்ஸ் எதுக்காக இப்படி பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க காமிக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெச்சனே சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இருக்கும். அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. ஸோ ப்ரோ அப்போ இதுக்கு மேலே பென்டென் சீரிஸே வராதா, வர வாய்ப்பே இல்லையா அப்படின்னா, வாய்ப்புகள் அப்படின்ற விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க பென்டென் ஏரிங் ஃபோர்ஸில் ரீபூட்டை கொண்டு வரன்ற பேரில் ஏதாவது கண்ட்ராவே பண்ணணும், அப்படி இல்லையா கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டைமென்ஷனில் பென்டென் அவங்க உருவாக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். பிகாஸ் ரீபோர்ட் அப்படின்றது கேவல கண்ட்ராவியாச்சு, இவங்க இதுக்கப்புறமும் போய் ஏலியன் ஃபோர்ஸில் ரீபோர்ட்டை பண்ணாங்கன்னா சத்தியமாக எல்லாம் காண்டிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டைமென்ஷன்லேயே இவங்க பென்டென்னை உருவாக்கலாம். ஆக்சுவலாக வார்னர் மீடியாஸுக்கு பழகிற விஷயம் தான், பிகாஸ் அவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரே கதையை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டைமென்ஷனில் காட்டுவாங்க நமக்கு. இங்கே மூவிஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா அடிக்கடி சும்மா சும்மா ரீபூட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை உங்களுக்கு பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவங்க பென்டென்லேயும் காட்டினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டைமென்ஷனில் இவங்க கொண்டு வந்து இந்த காமிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக யூஸ் பண்ணி மெர்ச்சனைஸ் இவங்க பிரபலப்படுத்தலாம். ஃபைனலாக பென்டெனுக்கு சரி சருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ராங்காக சொல்லலாம் வராது, அதான் இங்கே ஒரு ரிஜ உண்மை. அப்படியே வந்தாலும் அதுக்கு பல வருஷங்கள் ஆகும், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்று வேறு ஒரு இதாக கொண்டு வருவாங்க இல்லையா ரீபோட்டில் அந்த ஏரியன் போர்ஷனில் ஒரு கேவல கண்ட்ரை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரிஜினல் சீரிஸ் இதுக்கு மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் 0.1% அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக பென்டெனுக்கு இதுக்கு மேலே புது சீரிஸ் வருமா என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு பென்டென் கிரியேட்டர்ஸ் மேலே அந்த ஆதங்கத்தை உங்ககிட்ட முழுசாக கூட்டி தீர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நமக்கு வேறு வழி இல்லை, இதெல்லாம் தாண்டி கடந்து போய் தான் ஆகணும். நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி கடந்து போகிறது தான் வாழ்க்கை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி என் கூட எப்படி ஷேர் பண்ணலாம். ஸோ மீண்டும் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம், டாடா, பாய் பாய்.